சென்னையின் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை. கடுமையான இடி மின்னலுடன் மழை பெய்ததால் மக்கள் அச்சம். சென்னை நந்தனம் மீனம்பாக்கத்தில் 24 மணி நேரத்தில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவு. அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டம் திருவூரில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவானதாக வானிலை மையம் தகவல். நாளை 77வது சுதந்திர தினம் கொண்டாடப்படுவதையொட்டி டெல்லியில் உச்சக்கட்ட பாதுகாப்பு. செங்கோட்டை பகுதியில் 144 தடை உத்தரவு. நாளை கோட்டை கொத்தளத்தில் 3வது முறையாக தேசிய கொடி ஏற்றுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கொடியேற்றும் பகுதியில் 5 அடுக்கு பாதுகாப்பு. மாநிலம் முழுவதும் 1 லட்சம் போலீசார் காவல். சுதந்திர தினத்தை முன்னிட்டு மின்னொளியில் ஜொலிக்கும் முக்கிய கட்டிடங்கள். சென்னை விமான நிலையம், நேப்பியர் பாலம், நாகூர் தர்காவில் மூவர்ண ஒளி வெள்ளம். நாங்குநேரி மாணவனுக்கு ஸ்டான்லி மருத்துவமனையின் சிறப்பு நிபுணர்கள் சிகிச்சை அளிக்க ஏற்பாடு. ஓரிரு நாட்களில் சிறப்பு சிகிச்சை தொடங்கும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். 1989ஆம் ஆண்டு சட்டப்பேரவையில் ஜெயலலிதாவிற்கு நடந்தது என்ன? நிர்மலா சீதாராமன் கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசர் பதிலடி. மயிலாடுதுறையில் தொடரும் மழையால் அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் தவிப்பு. 500 ஏக்கர் குறுவை நெற்கதிர்கள் வயலில் சாய்ந்து முளைக்கும் தருவாயில் இருப்பதாக வேதனை. பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என சரத்பவார் திட்டவட்டம். பாஜகவின் சிந்தனை கொள்கை தங்களுக்கு பொருந்தாது என்றும் விளக்கம். மாமல்லபுரம் மற்றும் நாகூரில் களை கட்டிய காற்றாடி திருவிழா. வண்ணமயமாக பறந்த காற்றாடிகளை 10,000-க்கும் மேற்பட்டோர் கண்டு ரசித்தனர். கரூர் அருகே நெரூர் அக்னீஸ்வரர் ஆலயத்தில் கோலாகலமாக நடைபெற்ற இசை திருவிழா. நாதமழை பொழிந்த 300-க்கும் மேற்பட்ட தவில் நாதஸ்வர கலைஞர்கள். அந்தியூர் அருகே குருநாதசாமி கோயிலில் 3 ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற ஆடி திருவிழா. கடைசி நாளில் 1,000-க்கணக்கானோர் திரண்டதால் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்த வாகனங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.